வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் திலக். இது உங்கள் டிடிடென்ட். நம்ம சேனலுக்கு புதுசா இருக்கவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இரண்டு கேக்கிட்ஸ் அனுபவிக்காத ஒரு அழகான நினைவுகளை இப்போ இருக்கிற மாதிரி எல்இடி கர்வ்ட் பிளாட் ஸ்கிரீன் டிவி லாம் அப்போ கிடையாது. அப்போலாம் ஷட்டர் வச்ச பிளாக் அண்ட் ஒயிட் டிவி தான். இந்த 4D லாம் அப்போ இல்ல, புள்ளி புள்ளியா தான் வரும். அதை சரி பண்ண டிவிக்கு பின்னாடி இருக்கிற வயர ஆட்டணும். அப்படியும் சரி ஆகலைனா தண்ணி பைப்ப புடிச்சு மேல ஏறி ஆண்டனாவை திருப்பணும். அப்போதான் ஓரளவுக்கு சரியா தெரியும். அதுவும் ஆண்டனால காக்கா உட்கார்ந்தாலோ காத்து அடிச்சாலோ அவ்வளவுதான். மறுபடியும் முதலிருந்து ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணணும். 90களின் ஆரம்பத்துல தான் கேபிள் கனெக்ஷன் வந்துச்சு. இந்த இணைப்பை பெற மாசம் 60 ரூபாய் கட்டணும். அப்போ 60 ரூபாயே மிக பெரிய பணம். சோ கட்ட முடியல. ஆனா காசு கட்டாமையும் கேபிள் தொலைக்காட்சிகளை பார்க்கலாம். அதே தண்ணி பைப்ப புடிச்சு மேல ஏறி வீட்டுக்கு மேல போற கேபிள் வயர்ல குண்டூசியால குத்தி ஓட்ட போட்டு நம்ம வீட்டு டிவில இருந்து ஒரு சின்ன வயரை எடுத்து அதுல கனெக்ட் பண்ணா கனகச்சிதமா பார்க்கலாம். ஞாயிற்றுக்கிழமை காலையில அசந்து தூங்கிட்டு இருக்கும் போது இவரோட சிம்ம குரல் தான் எங்களுக்கு அலாரம். இவரோட குரலை காதால கேட்டு இவர் முகத்துல தான் கண் விழிக்கிறதே. யார் இவர்? இலங்கையில ஒரு ஏழ்மையான குடும்பத்துல பிறந்து விவரம் அறியா வயசுலேயே தந்தையை இழந்து அம்மா வீடு வீடாக சென்று காலை சிற்றுண்டி விற்று இவரை வளர்த்தார். தன் நண்பன் எட்வர்ட் ஜோசப் உதவியால் சின்ன வயதிலேயே இலங்கை வானொலியில் பேசும் வாய்ப்பு தற்செயலாக இவருக்கு கிடைத்தது. அது நேரடி ஒளிபரப்பு நிகழ்ச்சி, ஆதலால் பேசும்போது பிழை செய்ய முடியாது. சிறுவர் மலர் எனும் நிகழ்ச்சியை நடத்தும் வாய்ப்பு இவருக்கு கிடைத்தது. அப்படி ஒரு நாள் நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கும் போது கரத்தை பிழையாக உச்சரித்ததால் 3 மாதத்திற்கு நிகழ்ச்சி நடத்தும் வாய்ப்பு மறுக்கப்பட்டது. இதை சவாலாக ஏற்று தன் தாய்மொழியை பிழையின்றி உச்சரிக்க வேண்டும் என்று முனைப்போடு இருந்தார். பிறகு மற்றொரு நண்பன் ராமதாஸ் மூலம் நாடகத்துறையிலும் பங்காற்றினார். படிப்படியாக வளர்ந்து தொலைக்காட்சியில் தொகுப்பாளரானார். 90களின் ஆரம்பத்தில் சன் டிவியில் காலை 8:30 மணிக்கு ஒளிபரப்பான லலிதாவின் பாட்டுக்கு பாட்டு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார். இவரின் கம்பீரமான கண்ணீர் சிம்மக்குரலில்தான் நாங்கள் கண் விழிப்பதே. ஆங்கிலம் கலக்காத சுத்தமான தமிழ், அருமையான உச்சரிப்பு. ஒரு பாடல் எந்த படத்தில் இடம்பெற்றது, யார் இசை அமைத்தார், யாரு பாடினார் என்ற ஒட்டு மொத்த டேட்டா பேஸ் இவருக்கு அத்துப்படி. போட்டியாளர் பாடல் வரியில் சிறு தவறு செய்தாலும் இவர் கண்டுபிடித்து விடுவார். அதேபோல் போட்டியாளர்களிடம் மிகவும் கண்ணியமாக நடந்து கொள்வார். தேவையில்லாத பேச்சுக்கள் இருக்காது. லலிதா ஜுவல்லரி மார்ட் பிரைவேட் லிமிடெட் வாரந்தோறும் வழங்கி வரும் வேடிக்கை வினோத இசை நிகழ்ச்சி லலிதாவின் பாட்டுக்கு பாட்டு ம என்ற இடத்தில் மணி ஒலித்திருக்கிறது. நீங்கள் ஆரம்பிக்க வேண்டிய எழுத்து ம அல்லது மா. ஹா ஹா, இன்னைக்கும் அவர் பேசின வசனங்கள் ஞாபகத்துல இருக்கு. இப்படி இவர் உலகம் முழுவதும் நடந்த பல்வேறு தமிழ் நிகழ்ச்சிகளில் விழாக்களில் தொகுப்பாளராக, அறிவிப்பாளராக, நேர்காணல் நெறியாளராக பணியாற்றினார். தெனாலி படத்துல கமல் ஹாசன் இலங்கை தமிழ் பேசும் கதாபாத்திரத்துல நடிச்சிருப்பாரு. அந்த படத்துல ஆலங்கட்டி மழை தாளாட்ட வந்தாச்சா என்ற பாடல் வரும். அதுல கமலம் பாடுற மாதிரி காட்சி அமைப்பு இருக்கும். தெனாலி இலங்கையிலிருந்து தமிழகம் வந்தவர் என்பதால் அவர் பாடும் வரிகள் இலங்கை மண் மனம் மாறாமல் கொஞ்சம் இலங்கை தமிழில் இருக்க வேண்டும் என்று விருப்பட்டார். ஏ.ஆர். ரஹ்மான் தொலைபேசியில் இவரை தொடர்பு கொண்டு பாடல் வரிகளை எழுதச் சொன்னார். ஆக இப்பாடலை எழுதியது பாடலாசிரியர் கலைக்குமாராக இருந்தாலும் கமல் பாடும் வரிகளை எழுதியவர் இவரே. இந்த தகவல் நீங்க கூகுள்ல தேடினா கூட கிடைக்காது. இவரின் பேட்டி ஒன்றில் இவர் இந்த தகவலை கூறியதும் ஆச்சரியப்பட்டேன். அதேபோல் கன்னத்தில் முத்தமிட்டால் படத்தில் சினியோரே சினியோரே பாடலை எழுதியதும் இவரே. இவர் எழுதின 2 பாடல்களும் ஏ.ஆர். ரஹ்மான் இசையிலே நகைமுகம். தற்போதுள்ள தொகுப்பாளர்கள் சிறப்பாக தொகுத்து வழங்கினாலும் தமிழ் உச்சரிப்பில் குறிப்பாக ழகரத்தை தவறாக உச்சரிக்கும் போது சுர் என்று இருக்கும். பலர் ஆங்கிலம் கலந்தும் பேசுகிறார்கள். நகைச்சுவை என்ற பெயரில் முகம் சுளிக்கும் கேள்விகளை கேட்டு கடுப்பேத்தும் சிலரும் இருக்கின்றனர். இவரின் மிக பெரிய பலமே இவரின் சிம்மக்குரல், தூய தமிழ், அழகான தமிழ் உச்சரிப்பு, கண்ணியமான பேச்சு. இவரை போன்ற தொகுப்பாளர்கள் இனிவரும் காலங்களில் நமக்கு கிடைக்கும் சாத்தியக்கூறு மிக மிக குறைவே. தமிழுக்கு அமுதென்று பெயர். அந்த அமுதை பருகி அழகு தமிழுக்கு அழகு சேர்த்தவர் B.H. அப்துல் ஹமீது ஐயா அவர்கள்.